ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். அளவு பேண்ட் இல்லாமல் மெஷர்மெண்ட்டு மட்டும் வச்சு எப்படி சுடிதார் பேண்ட் கட் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு மூணே மூணு மெஷர்மெண்ட் மட்டும் தான் தேவை. ஃபஸ்ட் ஒன் வந்து ஹைட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் ரவுண்டு, தேர்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம பேண்ட்னுடைய பாட்டம் ரவுண்டு. இந்த த்ரீ மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஒரு பேண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு எப்படி மெஷர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம பேண்ட்டு ஹிப்பில் எந்த இடத்துல கரெக்டாக கட்டுவோமோ அந்த இடத்துலருந்து நம்ம பேண்ட்டு ஹைட்டு எங்கே முடியுதோ, அதாவது பாட்டம் ஆஃப் த பேண்ட்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும் இருக்கிற அளவை மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 35 வருது. தென் ஹிப் ரவுண்டு மெஷர் பண்ணலாம். ஹிப் ரவுண்டு 38 வருது. அப்புறம் தேர்டு மெஷர்மெண்ட் பாட்டம் ரவுண்டு மெஷர் பண்ணலாம். 14 வருது. ஆக்சுவலாக இந்த 14 சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. 14 வைக்கலாம், அப்படி இல்லைனா 12 கூட வச்சுக்கலாம். பட் 12க்கு கம்மியாக வைக்கக்கூடாது. இந்த த்ரீ மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்டு நம்ம எப்படி ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஹைட்டு 35 வந்தது. அந்த 35 அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. 35 கூட ஒரு 7 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பேண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 7 இன்ச்சஸை நம்ம பேண்ட்டினுடைய பட்டி பீஸ் கட் பண்ணுவோம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேண்ட்டு டோட்டல் ஹைட்டு 42 வருது. இந்த 42 யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நார்மல் பேண்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த 42 சைஸ் கரெக்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே ஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் ரவுண்டு எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஹிப் ரவுண்டு எனக்கு 38 வருது. நம்ம நார்மலாக அந்த 38 4 டிவைட் பண்ணி தான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பேண்ட்டுக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்மளுக்கு பேண்ட் நமக்கு நல்லா லூஸாக இருக்கணும். ஸோ நம்ம 38 கூட 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச் எதுக்குன்னா ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த 38 கூட 4 இன்ச்சஸ் ஆட் பண்ண பிறகு தான் நம்ம 4 டிவைட் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாருங்கள், 38 கூட 4 ஆட் பண்ணால் நமக்கு 42 சைஸ் வரும். இந்த 42 4 டிவைட் பண்ணி வர ஆன்சர் கூட தான் நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், 42 4 டிவைட் பண்ணால் 10.5 வருது. இந்த 10.5 கூட தான் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு டோட்டலாக 12.5 இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நாம் தேர்ட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பாட்டம் ரவுண்டு, இது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். 14 வைக்கலாம், இல்லைனா 12 வைக்கலாம். 12க்கு கீழே வைக்க வேண்டாம். 14 இன்ச்சஸை 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் வருது. கொஞ்சம் நம்ம பாடி சைஸை பொறுத்து நம்மளுக்கு ஹிப் ரவுண்டு
42க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒரு 8 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். நார்மலாக 38 வருதுன்னா ஒரு 7 இன்ச்சஸ் போதும். இல்லை 34, 36 சைஸ் வரவங்களுக்கு பாட்டம் ரவுண்டு 6 இன்ச்சஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண மெஷர்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இது பேண்ட்டு பீஸு. நமக்கு பேண்ட்டு பீஸ் மட்டும் நம்ம 35 எடுத்துருப்போம். தேர்ட்டி ஃபைவ் கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இல்லைனா 2.5 இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாட்டம் பேண்ட்டினுடைய பாட்டம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2 இலிருந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நான் 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 35 கூட 2 ஆட் பண்ணால் நமக்கு 37. பாருங்கள், இந்த பேண்ட்டினுடைய வித்து மினிமம் 15 இன்ச்சஸ் எடுக்கலாம். 15க்கு மேலே நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேண்ட்டு பீஸினுடைய எக்ஸஸாக இருக்கும். நல்லா பட்டியலா பேண்ட்டு மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேண்ட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், பட்டியலா பேண்ட் மாதிரி வரும். 15 இன்ச்சஸ் வந்து ஒரு நார்மல் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேண்ட்டு ரெண்டு பேண்ட்டு பீஸும் ஜாயின் பண்ணுற பிளேஸு, அதனுடைய ஹைட்டு ஸ்டாண்டர்டாக 8 இருக்கணும். அந்த 8 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு 9 வரும். அந்த 1 இன்ச்சஸ் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட்டினுடைய பாட்டம் மார்க் பண்ணலாம். 6 எடுக்கலாம் இல்லைன்னா 7 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நான் 7 இன்ச்சஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட்டினுடைய பட்டி பீஸ் கட் பண்ணலாம். அதுக்கு 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 இன்ச்சஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு, இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் மட்டும் ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், மற்றபடி எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். செவன் இன்ச்சஸ் கூட 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச் எதுக்காகனா நம்ம ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக போயிடும், அப்புறம் ஒரு 2.5 இன்ச் நம்ம பெல்ட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்காக ஒரு 2.5 இன்ச்சஸ் போயிடும். ஸோ நமக்கு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் ரவுண்டு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டு டோட்டலாக 12.5 வருது. இந்த பேட்டர்னில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணால் கண்டிப்பாக பேண்ட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்லாம் எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கிளாத்தை 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஹைட்டு 35 எடுத்திருக்கேன். 2 இன்ச்சஸ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 35 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஈக்குவல் டு 37 இன்ச்சஸ். 37 இன்ச்சஸ் எடுத்து நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் டோட்டல் ஹைட்டு, அது பேண்ட் பீஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டமுடைய வித்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு கால் பகுதியும் ஜாயின் பண்ணுற பகுதியினுடைய ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக 8 இன்ச்சஸ் தான் வரும். 8 இன்ச்சஸ் கூட 1 இன்ச்சஸ் தையலுக்காக ஆட் பண்ணி டோட்டலாக 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நாம் பட்டி பீஸ் கட் பண்ணலாம். வித்து வந்து 12.5 இன்ச்சஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 12.5 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டினுடைய ஹைட்டு மார்க் பண்ணலாம். 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கிற லைன்லாம் ஜாயின் பண்ணி கரெக்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். பேண்ட்டு பீஸில் பாட்டம் சைடில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். நமக்கு டோட்டலாக 4 பீசஸ் இருக்கணும். பட்டி பீஸினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். பேண்ட்டு பீஸ்லேயும் அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.